மக்களவை உறுப்பினராக இல்லாமல் அதாவது மக்களால் நேரடியாக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படாமல் பிரதமராக பதவி வகித்தவர்கள் தேவகவுடா ஐ குஜரால் மன்மோகன் சிங் இந்த மூன்று பேரும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்துள்ளனர் தேவகவுடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை காங்கிரஸ் ஆதரவுடன் பிரதமராக பதவி வகித்தார் தேவகவுடா பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட போது கர்நாடகா முதல் மந்திரியாக இருந்தார் இதனால் அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பின்னர் ஆறு மாதங்களுக்குள் அவர் கர்நாடகாவில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேவகவுடா அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற காங்கிரஸ் பின்னர் ஐ கே குஜரால் தலைமையில் புதிய அரசு அமைய ஆதரவு அளிக்க முன்வந்தது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி ஐ கே குஜரால் பிரதமராக பதவியேற்றார் பின்னர் பீகார் மாநிலங்களில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆறு மாதங்கள் கடந்த நிலையில் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவரது அரசுக்கு அளித்து ஆதரவையும் காங்கிரஸ் விலக்கிக் கொண்டது இதனால் ஐ குஜரால் பதவி விலகினார் எனவே அவருக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நாடாளுமன்றத்திற்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது அதுவரை காப்பந்து அரசின் பிரதமராக ஐ கே குஜரால் நீடித்தார் மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டு வரையும் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மே இருபத்தி ஆறு வரையும் இருமுறை பிரதமராக இருந்துள்ளார் இவர் அசாம் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது